வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ நான் ரீசெண்டாக நடந்த போலீஸ் எக்ஸாம் பிசிக்குரிய ரிசல்ட் எப்போ எப்போன்ட்டு ரொம்ப பேர் கேட்டுருக்கீங்க. அதுக்குரிய வீடியோவை தான் அதை மேக் பண்ணுறேன். ஓகேவா, பாருங்கள். போன டைம் ரெக்யூமெண்ட் பண்ணப்போ 2020 ரெக்யூமெண்ட் பண்ணப்போ ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் அண்ட் பிசி டிஎஸ்பி ஏஆர் அவங்க ரெக்யூமெண்ட் பண்ணப்போ டிசம்பர் 18 எக்ஸாம் நடத்துனாங்க. அந்த டிசம்பர் 18 எக்ஸாம் நடத்தினது இப்போ எப்போ ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் விட்டாங்கன்னா பிப்ரவரி 11, 2021. அப்போ இதுக்கு இதுக்கும் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் தான். 1.5 மாதம், ஓகேவா. 1.5 மாதத்துக்குள்ளே ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க உங்களுக்கு வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகேவா. மார்ச் 8, 2021 பாருங்கள், 20 நாள் கூட கேப் இல்லை. பிப்ரவரி 11 ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் ஃபிசிக்கலுக்கும் 20 நாள் கூட கேப் இல்லை. மார்ச் 8, 2021 இதுக்கு ஃபிசிக்கல் வந்து வைக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சில காரணத்துக்காக அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க, ஓகேவா. நான் இருக்காண்டி சொல்கிறேன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கும் அந்த ரிசல்ட்டுக்கும் இல்லை கேப் பாருங்கள். அப்புறமேட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் அந்த ஃபிசிக்கலுக்கும் உங்களுக்கு கேப் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இந்த டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஓகேவா. பிப்ரவரி 11, 2021 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் விட்டாங்க. அப்போ 1.5 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் விட்டுட்டாங்க, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எப்போ எழுதுனீங்க, 2022, ஓகேவா. 2022, 27 நவம்பர், ஓகேவா, அப்படி தானே. அப்போ இதுக்கு எதுவும் கேப் வந்து 1.5 மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து விட்டுருவாங்க. மந்த் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான்வரி எண்டில் வந்துடலாம் எக்ஸாம் ரிசல்ட்டு. ஜான்வரி எண்டு அல்லது பிப்ரவரி 1 வீக்கு, ஓகேவா. பிப்ரவரி 1 வீக்குள்ளே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓஎம்ஆர் கரெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது, ஓகேவா. ஜான்வரி எண்ட்லேயும் பிப்ரவரி 1 வீக்லேயும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா. அப்படி இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகலாம், 1 or 2 டேஸ் வந்து டிலே ஆகலாம். ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் விட்டுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 20 டேஸ் வித்தின் 20 டேஸ்க்குள்ளே பிப்ரவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சு தான் வச்சுருவாங்க. எல்லாம் நல்லா வெல் ப்ராக்டிஸாக பண்ணிட்டுருங்க. ரன்னிங் ப்ளஸ் ரோப் கிளைம்பிங் அப்புறம் வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், ஓகேவா. ஏன்னா இந்த டைம் வந்து போஸ்டிங் வந்து கம்மி, ஓகே. நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஓவரால் உங்கள் நேம் வந்து கண்டிப்பாக வரும், ஓகேவா. ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னென்ன லாங் ஜம்ப்க்குரிய ப்ராசஸ்லாம் நல்லா பண்ணுங்கள், ஓகேவா. ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஜனவரி எண்டுலேயும் பிப்ரவரி 1 வீக்குள்ளே எதிர்பார்த்துலாம், ஓகேவா. தேங்க்யூ.